வணக்கம். சற்று முன் முக்கிய தகவல். இன்று 8 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். அந்த 8 மாவட்டங்கள் என்னென்ன? இன்று, நாளை, நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களில் புயல் அதிகமாக இருக்கும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம போங்க. உங்களுக்கு இதே போட்டு தமிழக அரசு பற்றி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவையான நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் வளிமண்டலம் சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் புவியரசன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடாவில் இன்று மற்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசும் என வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, திருச்சி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் மதுரை ஆகிய 8 மாவட்டங்கள் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் மத்திய பகுதியில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதாக இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்றும் நாளையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் துறை சார்ந்த செயலாளர்கள் உள்ளிட்ட தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் முழு கொள்ளளவை வெட்டியுள்ள அணைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஏரிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். நீர்நிலைகளில் இருந்து உபரி நீரை திறக்கும் போது முன்னதாகவே அறிவிப்புகளை வெளியிட வேண்டும். உடைப்பு ஏற்பட்டால் இருக்க அவ்வப்போது உபரி நீரை வெளியேற்றி அணை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்று, நாளை, நாளை மறுநாள் என்னென்ன மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், எந்தெந்த மாவட்டங்கள் மட்டுமே இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களில் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.